வணக்கம் மக்களே, வெல்கம் டு யோன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு மாணவரும் எவ்வளவு கட் ஆஃப் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோடு பண்ணுறது, அது இல்லாமல் ரிஜெக்ட் ஆன மாணவர்களோட லிஸ்ட்டை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொறியியல் கலந்தாய்வு ஜூலை 2022 செப்டம்பர் 11 வரை நடைபெறுகிறது. இதுக்குண்டான பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பொது பட்டியல், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டை சேர்ந்த தொஷிதா லட்சுமி முதலிடமும், நெல்லையைச் சேர்ந்த நிலஞ்சனா இரண்டாம் இடமும் பெற்றிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 பெற்றிருக்காங்க. அதே போல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டுங்கள் 5.5% இடஒதுக்கீட்டுங்கள் சேலம் மாணவி ரவணி முதலிடத்தை பெற்றுக்கிறாங்க. அதே போல் கோவை மாணவி கிருஷ்ணா அனுப் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம அதை லிஸ்ட்டை ஆன்லைனில் எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது உங்ககிட்ட மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ டேப்லெட்டோ எது இருந்தாலும் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே TN இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 கொடுத்துங்க. ஸோ அதோட ஆன்லைன் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, tneaonline.org. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். இங்கே வந்து எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ரேங்க் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஜென்ரல்னு இருக்குது. ஸோ இந்த அகாடமிக் ஜென்ரல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும். PDF இந்த ஜென்ரலோட லிஸ்ட்டோட PDF லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 197,601 மாணவர்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிக்கிறாங்க, அதாவது ரேங்க் லிஸ்ட்டில். இப்போ டோட்டலாக இவங்களோட லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களோட லிஸ்ட் இங்கே எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துட்டீங்க. அதே போல் இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன் லிஸ்ட்டும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 54,086 மாணவர்கள், இது 1177 பேஜ் இருக்குது. இது என்னென்ன காரணத்தினால இவங்க அப்ளிகேஷன் இன்எலிஜிபிள் ஆகிருக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட், டூப்ளிகேட் அப்ளிகேஷன், மேண்டேட்ரி சர்டிஃபிகேட் நாட் அப்லோடட், இந்த மாதிரி ரீசனெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து அப்பியர் ஆக முடியாது. அதே போல் டிஃப்ரெண்ட்லி எப்படி எக்ஸ் சர்வீஸ்மேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரபினி இவங்க வந்து 199.5 மதிப்பெண் பெற்று அக்ரிகேட் மார்க் பெற்று முதலிடத்தை பிடிச்சிக்கிறாங்க. கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் இவங்களுக்கு மொத்தமாக 740 பேஜில் இருக்குது. டோட்டல் மாணவர் பார்த்தீங்க அப்படின்னா 31,788 மாணவர்கள் வந்து 7.5% ரிசர்வேஷன் மூலமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்காக இவங்களுக்கு இன்ஜினியரிங்கில் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணப்போ நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு இருக்குது, அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை ஆன்லைனிலும் செக் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க 10/7/2024. அது இல்லாமல் கிரிவன்ஸ் ரிட்ரஸிலும் கொடுத்துக்கிறாங்க. 11/7 to 18/7 வரைக்கும் நீங்கள் கிரிவன்ஸ் வந்து உங்களை சப்மிட் பண்ணலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22/7/2024 முதல் 11/9/2024 வரை ஆன்லைன் மூலியமாக நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.5% இடஒதுக்கீட்டுங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்களுக்கு 22 மற்றும் 23 நடைபெறும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது ஜென்ரலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட்ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்களுக்கு 25/26/27 மூன்று நாட்கள் நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங், அகாடமிக், கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரி, வொக்கேஷனல், இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா 29/7/2024 முதல் 3/9/2024 வரை நடைபெறும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 6/7/8 மூன்று நாட்கள் நடைபெறும். அதே போல் SCA to SC கவுன்சிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10/9 to 11/9 வரை நடைபெறும். கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/9/2024 வரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. லாஸ்ட் 2 செமஸ்டர், அதாவது 2023 செமஸ்டர் நவம்பர் டிசம்பர் செமஸ்டரில் காலேஜ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் அப்பியர் ஆகிக்கிறாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகிக்கிறாங்க, அவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் செமஸ்டர் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வருது, எந்த காலேஜ் செகண்ட் வருது, இந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்
நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த பொறியியல் சேர்க்கை 2024க்கு உண்டான கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம், அதாவது ரேங்க் லிஸ்ட். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் காணதாக இருக்கட்டும்.